ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 1994 வெளிவந்த அனைத்து வெள்ளி விழா திரைப்படங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதலாவதா வெள்ளி விழா காணும் திரைப்படம் அமைதிப்படை. ஜனவரி 13, 1994 பொங்கல் தினத்தன்று நாள் முன்பு ரிலீஸ் ஆச்சு. டைரக்டர் மணிவண்ணன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். இசைஞானி இளையராஜா இசையமைச்சிருப்பார். இந்த படத்தோட ஹீரோ சத்யராஜ் இரட்டை வேடத்துல நடிச்சிருப்பார். கூடவே சுஜாதா, கஸ்தூரி, ரஞ்சிதா, மணிவண்ணன் ஒரு குரூப்பே நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹிட் பிளாக்பஸ்டர் மூவியா 1994 அமைஞ்சது. நாகராஜன் எம்ஏ எம்எல்ஏ அப்படிங்கிற கதாபாத்திரத்துல அம்மாவாசைங்கிற ரோல்ல வில்லன் கேரக்டர்ல அப்பா சத்யராஜ் செம்மையா வேற லெவல்ல நடிச்சிருப்பார். மகன் சத்யராஜ் நேர்மையான போலீஸ் ஆபீசரா தங்கவேல்ன்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பார். அப்பாவும் மகனும் ஆப்போசிட் கேரக்டரா இருப்பாங்க. பிளாஷ்பேக் சீன்ல மணிவண்ணன் அவர்கள் ஏங்காய் பொறுக்கி கொண்டிருக்கும் அம்மாவாசை அப்பா சத்யராஜ எம்எல்ஏ சீட்ல உட்கார வச்சு எப்படியும் ஜெயிக்க போறது இல்லைன்னு நினைச்சு செய்வார். ஆனா சத்யராஜ் ஜெயிச்சு மணிவண்ணனுக்கு ஈக்குவலா உட்கார்ந்து காலை ஆட்டுவது எல்லாம் உண்மையா நடிச்சிருப்பார். ரொம்பவே தெனாவ்டா அமாவாசை காலை போடுன்னு சொல்ற சீன் எல்லாம் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி இருப்பார். திரும்ப திரும்ப பார்க்க தூண்டும் அளவுக்கு செம்மையா நடிச்சிருப்பார் சத்யராஜ். வில்லன் மட்டும் இல்லாம ஹீரோவா கஸ்தூரிக்கு அல்வா கொடுத்து கரெக்ட் பண்ற சீன் எல்லாம் வேற லெவல். ஆனா ஃபைனலா ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சத்யராஜ் இதுதான் உன் சித்தின்னு மகன் சத்யராஜ் கிட்ட சொல்றது மாசா இருக்கும். சோ அமைதிப்படை நிச்சயமா சூப்பர் ஹிட் வெள்ளி விழா பிளாக்பஸ்டர் திரைப்படமா 1994 அமைஞ்சது. ரெண்டாவதா வெள்ளி விழா திரைப்படம் என்னன்னு பார்த்தா நம்ம கேப்டனோட சேதுபதி ஐபிஎஸ். இந்த படம் ஜனவரி 14, 1994 பொங்கல் தினத்தை முன்னிட்டு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை பி வாசு டைரக்ட் பண்ணியிருப்பார். இசைஞானி இளையராஜா இசையமைச்சிருப்பார். இந்த படத்துல கேப்டன் விஜயகாந்த் கூட மீனா, ஸ்ரீவித்யா, எம் என் நம்பியார், காவேரி, அலமேலு, விஜயகுமார், கவுண்டமணி, செந்தில் கான் அப்படின்னு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருப்பாங்க. சேதுபதி ஐபிஎஸ் ஏவிஎம் நிறுவனம் தான் தயாரிச்சிருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு சூப்பர் ஹிட் பிளாக்பஸ்டர் மூவி. விஜயகாந்த் அவரோட போலீஸ் கதாபாத்திரத்தை பெர்ஃபெக்டா நடிச்சிருப்பார். சீன்ஸ் எல்லாம் தத்ரூபமா இருக்கும். நிறைய ரிஸ்க் எடுத்து நடிச்சிருப்பார். கேப்டனுக்கு இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றது. அருமையான பிளாக்பஸ்டர் மூவியா அமைஞ்சது. இந்த படம் 200th நாள் வெற்றி விழாவை கொண்டாடினாங்க. ஆக சேதுபதி ஐபிஎஸ் 1994 இரண்டாவது வெள்ளி விழா கண்ட திரைப்படமா அமைஞ்சது. அடுத்து மூணாவது வெள்ளி விழா காணும் திரைப்படம்னா மகாநதி. படத்தை சந்தான பாரதி டைரக்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம உலகநாயகன் கமலஹாசன் ஹீரோவா நடிச்சிருப்பார். யானி இளையராஜா இசையமைச்சிருப்பார். 1994 பொங்கல் அன்று இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல கமலஹாசனோட சுகன்யா, லக்ஷ்மி, துளசி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. தமிழ் கலாச்சாரம் கொண்ட ஒரு சூப்பரான திரைப்படம் இது. ஒரு கல்ட் கிளாசிக் மூவின்னு சொல்லலாம். இந்த படத்துல வர எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட். 200 மேல இந்த திரைப்படம் ஓடுச்சு. நிறைய அவார்டும் இந்த திரைப்படத்திற்கு கொடுத்தாங்க. இந்த படத்தோட மைய கருத்து என்னன்னா, காணாமல் போன மகள் பல வருடங்களுக்கு பிறகு விபச்சார விடுதியில கமல் பார்க்கும் போது அவர் கொடுக்கிற ரியாக்ஷன் எல்லாம் வேற லெவல்ல மாசா பண்ணி இருப்பார் கமலஹாசன். வித்தியாசமான கதைக்களம் கொண்ட திரைப்படம்னு சொல்லலாம். மக்கள் வரவேற்கும் திரைப்படமா அமைஞ்சது. ஆக 1994 சிறி விழா திரைப்படமா மகாநதி திரைப்படம் அமைஞ்சது. அடுத்து நாலாவது வெள்ளி விழா திரைப்படம் என்னன்னு பார்த்தோம்னா வீரா. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச இந்த படம் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14, 1994 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா. இளையராஜா இசையில் அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட். இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா 1992 தெலுங்கு மூவியோட அபிஷியல் ரீமேக் தான். மோகன் பாபு, மீனா, ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்க.
தமிழில் ரஜினிகாந்த், ரோஜா, மீனா நடிச்சிருப்பாங்க. கூடவே சரண்ராஜ், விவேக், செந்தில், ஜனகராஜ்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. வீரா திரைப்படம் லவ் அண்ட் ரொமான்ஸ் மூவி. இந்த படத்தில் மீனாக்கும் ரோஜாக்கும் நடுவில் அதாவது கோயில் சீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு முழிப்பார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். காமெடியும் இந்த படத்துல வேற லெவல். இந்த படம் தியேட்டர்ல 175 நாட்கள் வெற்றிகரமா ஓடுச்சு. ஆக இதுவும் ஒரு அருமையான வெள்ளி விழா திரைப்படம்னு சொல்லலாம். அடுத்து வெள்ளி விழா காணும் திரைப்படம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெய்ஹிந்த். 1994 May 20 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட டைரக்டர் ஹீரோ அர்ஜுன் அவர்கள் தான். இசையமைப்பாளர் வித்யாசாகர் படத்துல இசையமைச்சிருப்பார். நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட இணைந்து ரஞ்சிதா, கவுண்டமணி, செந்தில், மேஜர் சுந்தரராஜன், மனோரமானு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு அருமையான தேசப்பற்று மிக்க திரைப்படம். அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட். அதிலும் தாயின் மணிக்கொடி என்ற பாட்டு வேற லெவல்ல நம் நாட்டு பற்றை செதுக்கி இருப்பாங்க. இந்த படத்துல அர்ஜுன் அவர்கள் கொடுத்திருக்கிற கதை ரொம்பவே டிஃப்ரெண்டா யூனிக்கா கொண்டு போயிருப்பார். படம் ரொம்ப விறுவிறுப்பா போகும். கவுண்டமணி, செந்தில் காமெடி மாசா இருக்கும். ஜெய்ஹிந்த் 200 நாட்களுக்கு மேல ஒரு பிளாக் பஸ்டர் மெகா ஹிட் மூவியா 1994 அமைஞ்சது. அடுத்து 6வதா பார்க்க போற திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீவலபெரி பாண்டி. நெப்போலியன் ஹீரோவா இந்த படத்துல நடிச்சிருப்பார். பிரபாய் போத்தன் இந்த படத்தை இயக்கி இருப்பார். June 24 1994 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல நெப்போலியன் கூட சரண்யா, பொன்வண்ணன், சார்லி, சின்னி ஜெயித், நிழல்கள் ரவின்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இயல் சீவலபொறி பாண்டியோட கதையை வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்ற திரைப்படம். சின்ன சின்ன ரோல்ல நடிச்சுக்கிட்டு இருந்த நெப்போலியன் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருப்பார். இந்த படம் 175 நாட்கள் ஓடி மெகா ஹிட் பிளாக் பஸ்டர் வெள்ளி விழா மூவியா 1994 அமைஞ்சது. அடுத்து 7வது வெள்ளி விழா காணும் திரைப்படம் நம்ம தளபதியோட ரசிகன் திரைப்படம். இந்த படம் June 8 1994 ரிலீஸ் ஆச்சு. விஜயின் அப்பாவான எஸ் ஏ சந்திரசேகர் தான் இந்த படத்தை இயக்கியிருப்பார். நிறைய ரொமான்டிக் காட்சிகளை இந்த படத்துல எஸ்ஏசி காட்டியிருப்பார். அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட். கில்மா சாங்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். இந்த படத்துக்கு தேவா இசையமைச்சிருப்பார். விஜயோட இணைந்து சங்கவி, கவுண்டமணி, செந்தில்னு ஒரு குரூப்பே நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தின் மூலம்தான் தளபதி என்ற பெயர் நம்ம விஜய்க்கு வந்தது. இது ஒரு கமர்ஷியல் ஹிட் மூவி தான், ஆனா பிளாக் பஸ்டர் மூவி கிடையாது. வெள்ளி விழா மூவியான்னு கேட்டீங்கன்னா வெள்ளி விழா மூவியா ஆக்கிட்டாங்க. அடுத்து 8வது வெள்ளி விழா திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அவர்கள் நடித்த என் ஆசை மச்சான். August 26 1994 ரிலீஸ் ஆச்சு. அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட். தேனிசை தென்றல் தேவா இசையமைச்சிருப்பார். இந்த படத்தோட டைரக்டர் ஆர் சுந்தர்ராஜன். இந்த படத்துல டபுள் ஹீரோ நடிச்சிருப்பாங்க. கேப்டன் விஜயகாந்த் ஒரு ஹீரோ, முரளி இன்னொரு ஹீரோவா நடிச்சிருப்பார். கூடவே ரேவதி, ரஞ்சிதா, மோனிகா, ராதாரவி, காந்திமதி, ஆர் சுந்தர்ராஜன், பசான் கான்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. கேப்டனுக்கு இந்த மூவி 2வது வெள்ளி விழா மூவி 1994 அமைஞ்சது. முதல் மூவி பொங்கல் அன்று ரிலீஸ் ஆன சேதுபதி IPS. 2வது என் ஆசை மச்சான். இந்த மூவி ஒரு ஃபேமிலி ஓரியன்டெட் மூவி. மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. 175 நாட்கள் ஓடி பிளாக் பஸ்டர் வெள்ளி விழா மூவியா அமைஞ்சது. சூழும் வேற லெவல் கல்லா கட்டுச்சு. அடுத்து 9வதா பார்க்க போகும் வெள்ளி விழா மூவி என்னன்னா காதலன். December 17 1994 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. டைரக்டர் சங்கர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணி இருப்பார். சங்கர் முதல் படம் ஜென்டில்மேன். இந்த படமும் பிளாக் பஸ்டர் மூவியா அமைஞ்சது. இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருப்பார். அனைத்து பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட். பிரபுதேவா வேற லெவல்ல நடிச்சிருப்பார். பிரபுதேவாவோட இணைஞ்சு ரம்பா, வடிவேலு, எஸ்பி பாலசுப்ரமணியன், மனோரமான்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. எஸ்பிபி பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். ரகுவரன் வில்லன் கேரக்டர் ரோல செம்மையா பண்ணியிருப்பார்.
பிரபுதேவா பிளஸ் வடிவேலு காமெடி வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க. காமெடி ரொமான்ஸ்னு மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க. பிரபுதேவாக்கு சூப்பர் ஹிட் மூவியா காதலன் படம் அமைஞ்சது. 3 கோடி தயாரிப்புல உருவான இந்த படம் 10 கோடி லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்தது. சோ 1994 காதலன் படம் மெகா ஹிட் வெள்ளி விழா மூவியா அமைஞ்சது. அடுத்து 10வது வெள்ளி விழா காணும் திரைப்படம் நாட்டாமை. இந்த படம் 1994 தீபாவளியை முன்னிட்டு ரிலீஸ் ஆச்சு. சிற்பி அவர்கள் இசையில் KS ரவிக்குமார் டைரக்ட் பண்ணி இருந்தார். அனைத்து பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட். இந்த படத்துல சரத்குமார் இரட்டை வேடத்துல நடிச்சிருப்பார். சரத்குமாரோடு இணைந்து குஷ்பு, மீனா, பிரம்பலம், மனோரமா, விஜயகுமார்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. விஜயகுமார் சூப்பர் ஸ்டார்னு பேர் வாங்கினது இந்த படமான நாட்டாமையில தான். விஜயகுமார் வேற லெவல்ல நடிச்சிருப்பார். சரத்குமாரோட நடிப்பு சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு இறங்கி நடிச்சிருப்பார். சோ 1994 அதிக வசூல் குவிச்ச திரைப்படம்னா நாட்டாமை திரைப்படம் தான். 175 நாட்களுக்கு மேல தியேட்டர்ல ஓடி மிகப்பெரிய சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் வெள்ளி விழா மூவியா 1994 அமைஞ்சது. கவுண்டமணி, செந்தில் காமெடி லெவல்ல மாஸ் பண்ணியிருப்பாங்க. சிரிச்சு வயிறு வலிக்கிற அளவுக்கு காமெடி பண்ணியிருப்பாங்க. ஆக 1994 இந்த 10 திரைப்படங்கள் தான் வெள்ளி விழா கண்ட மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி.